ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேரிட்டில் நீங்கள் ஷேரிட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு சமயத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் நீங்கள் வந்து ஃபைலை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் ஒரே சமயத்தில் எப்படி நம்மளை இருக்க மல்டிபிள் மொபைலுக்கு வந்து ஃபைலை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் ஷேரிட்டை ஓப்பன் பண்ண உடனே, ஸோ நாலு பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் குரூப் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தான் வந்து இப்போ ஃபைல் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபைலை ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அதனால் வந்து கிரியேட் குரூப்னு கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபைலை வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்களா, ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் ஜாயின் குரூப்னு கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபைலை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் குரூப்னு கொடுத்துட்டேன். கீழே வந்து ஸ்விட்ச் டு ஹாட்ஸ்பாட் மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் ஜாயின் குரூப்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். ஜாயின் குரூப் கொடுத்துட்டா ஸோ உங்களோட ஷேரிட்டோட ஐக்கான் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வந்துடும். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், உங்களோட ஃபைலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஷேரிட்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஐக்கானாக உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் வந்துடும். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் கிளிக் பண்ண உடனே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இங்கே பாஸ்வேர்டு கீழே பார்த்தாவே தெரியும், 1 to 1 வரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ட்ரு பண்ண சொல்லிட்டு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ உங்களை கேட்கும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு மொபைல் வந்து கேட்குது, ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு மொபைலை நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் இப்போ கேட்கும் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் கேட்குது, மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெண்டு மொபைல் வந்து கனெக்ட் ஆகிருச்சு என்னோடய மொபைலில். ஸோ என்கிட்ட கேமராவில் மொபைலில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக காமிக்க முடியல, பட் ஆனால் நான் சொல்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து என்னோட இதில் ரெண்டு மொபைல் கனெக்ட் ஆகிருச்சு, என்னோட சேர்த்து பார்த்திங்கன்னா மேலே மூணுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் யார் யார் கனெக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட இது வந்து இங்கே மேலே, இன்னொன்று வந்து ஸ்வீட்டி, இன்னொன்று வந்து மோகன். ஸோ ரெண்டு மொபைல் கனெக்டில் இருக்குது. ஸோ இப்போ ஃபைல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எந்த ஃபைலை ஷேர் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இப்போ வந்து ஃபைல் ஷேர் ஆகிருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து ஒரே சமயத்தில் பத்து ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் இருந்தாலும் சரி, இல்லை 20 மொபைல் இருந்தாலும் சரி, அட்ட டைமில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஷேர் பண்ணாதீங்க, அட்ட டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் வந்து டைம் சேவ் ஆகும், ஈஸியாகவும் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா என்னோட நியூ டெக் இன் தம்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ என்னோடய அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும்.